ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் நம்பரை வந்து ஆதார் என்னோட இணைக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்றது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது செல்ஃபோன் என்னோட ஆதார் எண்ணை இணைக்கிறது கம்பல்சரி அப்படின்னு. சரி, மத்திய அரசுக்கு வந்து இந்த உத்தரவு வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, வந்து கடந்த பிப்ரவரி 2017 பார்த்தீங்களா, வந்து லோக் நீதி அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்களா, வந்து சிம் கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த சிம் கார்டுகளை வந்து போலி அடையாள சான்றுகள் மூலமாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பல சமூக விரோத செயல்களுக்கும் வந்து இந்த சிம் கார்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கு வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. அதாவது செல்ஃபோன் என்னோட ஆதார் என்ன இணைக்கிறது வந்து கட்டாயம், இது மூலமாக வந்து பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து போலி அடையாள சான்றுகள் மூலமாக வந்து சிம் கார்டு வாங்குறது, பயங்கரவாதிகள், குற்றவாளிகள், தீவிரவாதிகள் வந்து சிம் கார்டை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் தடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏற்றுட்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. அதாவது வந்து செல்ஃபோன் என்னோட ஆதார் என்ன இணைக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து அமுல்படுத்த ஆரம்பித்தாங்க. எல்லா தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு எஸ்எம்எஸ், இமெயில், கால் மூலமாக வந்து இந்த தகவலை வந்து தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து ஏற்கனவே வாங்கின சிம் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்கிறதுக்கான பணிகளையும் வந்து அந்தந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸும் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ எல்லா கம்பெனிஸுமே வந்து இந்த பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. ஆனாலும் வந்து இந்த பணிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்களா, வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுடைய செல்ஃபோன் என்ன வந்து ஆதார் என்னோட இணைக்கணுமோ இணைச்சிடுங்க. அப்படி இணைக்காத பட்சத்தில் வந்து வரும் பிப்ரவரி 2018 ஆதார் எண்ணோடு இணைக்காத செல்ஃபோன் எண்கள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்களா, வந்து ஆதார் எண்ணோட செல்ஃபோன் இணைக்கிற பணிகள் வந்து ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக அது மட்டும் இல்லாமல் வந்து பல கம்பெனிகள் வந்து ஏர்டெல்லாக ஆகட்டும் சரி, ஐடியாவாக இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல்லாகவும் சரி, எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களுக்கு வந்து இது பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காங்க. அப்படி இருக்காதிங்க, கண்டிப்பாக வந்து உங்களுடைய செல்ஃபோன் என்ன ஆதாரோட லிங்க் பண்ணிவிடுங்க, ஓகேவா? கண்டிப்பாக பண்ணலை அப்படின்னா ரத்தாயிடும், தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், பல பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், ஓகேவா? சரி, இதில் வந்து ஒரு சில டவுட் இருக்கும், எப்படி வந்து லிங்க் பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக பண்ணலாமா அப்படின்றது. கண்டிப்பாக வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணுற வசதி இல்லை. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஏர்டெல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஏர்டெல் ஷோரூமுக்கு போயிட்டு லிங்க் பண்ணிக்கலாம், ஐடியானா அந்த ஷோரூம் அந்த மாதிரி. அடுத்து வந்து போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டு எந்த சிம்மாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பண்ணுறது மேண்டேட்டரி. அடுத்து வந்து நீங்கள் புது சிம்முக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, பழைய சிம்முக்கு, ஏன்னா புது சிம் நீங்கள் வாங்குறப்பயே ஆதார் கொடுத்தா மட்டும்தான் வந்து புது சிம் கார்டு வந்து வாங்க முடியும். ஸோ பிஎஸ்என்எல் நம்பருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்என்எல் நம்பருக்கும் இருக்குது. அவங்களும் வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து கொண்டு போகணும், உங்களுடைய மொபைல் நம்பரை கொண்டு போகணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சால் போதும். மற்றபடி வந்து அந்த ஏர்டெல் கம்பெனி ஷோரூம் எம்ப்ளாயீஸ் வந்து மற்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு பார்த்துப்பாங்க, உங்களுக்கு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத கைட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.